அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக பெரும் பணக்கார கடவுள் அப்படின்னு சொன்னால் முதல்ல நமக்கு ஞாபகம் வர்றது திருப்பதி ஏழுமலையான் தான். அப்படிப்பட்ட அந்த திருப்பதி கோவிலில் நிறைய ஆச்சரியங்களும் அதிசயங்களும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நாம் தெரிந்து கொள்ளாத நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. அதாவது இந்த விஷயம் இந்த கோவிலில் ஏன் இன்று வரைக்கும் நடக்கிறது அப்படின்னு சொல்லும் அளவுக்கு நிறைய விஷயங்கள் திருப்பதி எழுமலையான் கோவில் பற்றி நாம சொல்லிக்கொண்டே போகலாம். அதுல ஒரு விஷயம்தான், அந்த கடவுளுடைய கர்ப்ப கிரகத்துக்குள்ள இன்னைக்கும் நிற்காம ஒலிக்கக்கூடிய கடல் அலை சத்தம் அப்படின்னும், அது பல ஆண்டுகளா பக்தர்களால உணரப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல அந்த திருப்பதி எழுமலையானுடைய கருவறையில மேலும் நிறைய ஆச்சரியங்கள் நடக்குது. நாம வேண்டிக் கொள்ளக்கூடிய நிறைய விஷயங்கள் அந்த கருவறை கிட்ட நாம போகும்போது நமக்கு மறந்து போயிடுமா, இவையெல்லாம் ஏன் அப்படிங்கிறது தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதெல்லாம் எதனால் நடக்குது, அதே போல் இது போன்ற மேலும் நிறைய விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற திருப்பதி ஏழுமலையான் பற்றிய சுவாரஸ்யமான ஆச்சரியமான தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும், வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் நினைத்த நேரமெல்லாம் இந்த திருப்பதி ஏழுமலையானா பார்க்க முடியாது. அதாவது ஏழுமலையான் மனசு வச்சா மட்டும்தான் நம்மளால் அங்கே போய் அந்த ஏழுமலையான தரிசனம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உண்மைதான். ஏன்னா நிறைய பேருக்கு நாம் இன்னைக்கு கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குது அப்படின்னாலும் அது கைகூடாமல் போகும். ஆனால் சாதாரணமாக ஒரு நேரத்தில் உடனே கிளம்பக்கூடிய ஒரு விஷயம் கூட நடக்கலாம். இப்படி இந்த திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு போகணும் அப்படின்னாலே அதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நாம் பல மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்ய திருப்பதி திருமலைக்கு நாம் கருவறைக்குள்ளே போகும்போது நம்மளுடைய வேண்டுதல்கள்லாம் மறந்து போகிறது அப்படிங்கிறது நிறைய பேர் உணர்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இது போன்ற அனுபவம் உங்களுக்கும் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ நாம் சொல்லும் போது தான் நிறைய பேர் யோசிச்சு பார்ப்பாங்க, அதாவது அந்த கடவுளுடைய அலங்காரம் எப்படி இருந்தது, கடவுளுக்கு தீபாராதனை காட்டினாங்களா, அந்த இடத்துல நாம் என்ன செஞ்சோம் அப்படிங்கிறதே நாம் அந்த கருவறையை இந்தாண்ட வரும்போது நமக்கு மறந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல கூட்ட நெரிசல்ல தான் நாம பெருமாளை சரியாக பார்க்க முடியல அப்படின்னு நாமளே நினைச்சுக்குவோம். நம்மளுடைய பிரார்த்தனையையும் சொல்ல முடியலையே அப்படின்னு நாம ஒரு கணம் யோசிக்கிறது உண்டு. ஆனா இதற்கு ஒரு காரணம் நாமளாகவே நினைத்துக் கொள்வது, நம்ம கூட்டத்தால தான் நம்மளால பார்க்க முடியல அப்படின்னு நினைச்சுப்போம். ஆனா அது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பெருமாளை தரிசனம் செய்யக்கூடிய அந்த கருவறை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான சக்தி தான் இப்படி நம்மளை ஞாபக சக்தியை மழுங்கடித்து விடுகிறது அப்படிங்கிறது மிகவும் ஆச்சரியமான ஒரு தகவலாக சொல்கிறாங்க. அதாவது கோயில் அர்ச்சகர்கள் தேவஸ்தான அதிகாரிகள் மட்டும் அந்த கருவறைக்கு உள்ளே மணிக்கணக்காக பெருமாளோடு இருக்கிறாங்களே, இவர்களுக்கும் எவ்வளவு சாவகாசமாக மன நிறைவாக அவங்க வேண்டிப்பாங்க அப்படின்னு நாம் யோசிக்கலாம். நம்மளுடைய சில சமயம் பொறாமை கூட பட்டிருப்போம். ஆனால் அவர்களுக்கும் அப்படி வேண்டிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு அந்த இடத்துல இருந்து தோன்றுவதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அதே இடத்துல இருந்தால் கூட முழுமையாக அவர்களுடைய வேண்டுதல்களை அந்த ஏழுமலையானிடம் சமர்ப்பிக்கவே முடியாதான். அவர்களுக்கும் இந்த நினைவாற்றல் பிரச்சனை அப்படிங்கிறதும் அந்த சொல்லக்கூடிய எண்ணமும் வராதான். நம்மளுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்குது. அதிலும் இது போன்ற பழமை வாய்ந்த கோவில்களில் நிறைய சொல்ல முடியும். நம்ம இந்த விஷயம்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு இன்றைக்கு வரைக்கும் நமக்கு விடையே சொல்ல முடியாது. அந்த வகையில் இந்த விஷயமும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். திருமலை பெருமாள் கருவறைக்கு முன்னால் இருக்கக்கூடிய கருடாழ்வார் சன்னதியில் இருந்து கற்பகிரகம் வரையிலான இடம் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு எனர்ஜி ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தினமும் பெருமாளை தரிசிக்க கோடான கோடி தேவர்கள்
கிண்ணரர்கள், கிம்புருசர்கள் மற்றும் கருட, கந்தர்வ, சித்தா, சாத்தியா, யட்சா, ராட்சசர் முதலான இனங்களை சேர்ந்த தேவதைகள் எல்லாரும் இந்த சுவாமியை தரிசனம் செய்து கொள்ள இங்கு வருவாங்களாம், தரிசித்தும் கொண்டிருப்பாங்களாம். ஆனால் அவர்கள் பெருமாளிடம் என்ன கோர வேண்டும் என்று நினைத்து வந்தார்களோ அவற்றை நினைவுபடுத்தி கொள்ள இயலாது போயிடுவாங்களாம். அதே போல தான் கருவறையில் பெருமாளை எந்த அலங்காரத்தில் நாம் தரிசித்தோம் அப்படின்னு நமக்கு நினைவுக்கும் வராது, நம்ம மூளையில் தங்காமலேயே அந்த அலங்காரம் மறைஞ்சிருமா. ஆனால் நாம் பெருமாளை பார்க்கிறோமோ இல்லையோ, தன்னுடைய கருவறைக்கு முன் நிற்கக்கூடிய ஒவ்வொருவரையும் பெருமாள் நிச்சயமாக பார்க்கிறார் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லப்படக்கூடிய ஒரு குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயமாக சொல்கிறாங்க. அதாவது நாம் பெருமாளை பார்க்குறோம், அலங்காரம் எப்படி, நம்ம பார்த்தோமா இல்லையா அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அந்த பெருமாள் நம்மளை பார்த்து கொண்டு தான் இருக்கார், எப்போதும் நமக்கு அருள் புரிந்து கொண்டு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லணும். நம்மளுடைய வேண்டுதல்களை அவர் அந்த கணத்திலேயே ஈர்த்து கொண்டு விடுகிறார் அப்படின்னு சொல்லப்படுது. உடனேயே அவற்றை நிறைவேற்றியும் வைக்கிறார். அதனாலேயே அவரிடம் போய் சேர்ந்து விட்ட அந்த வேண்டுதல்களை நாம் மீண்டும் நினைவில் நிறுத்தி கொள்ள வேண்டாதபடி மறந்து விடுகிறோம் அப்படிங்கிறது அனுபவ ரீதியான உண்மையாக நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி திருப்பதி ஏழுமலையான மட்டும் நம்ம வணங்க போகும்போது அங்கு இருக்கக்கூடிய ஒரு சக்தி நம்மை இப்படி மழுங்கடித்து விடுகிறது அப்படின்னு சொல்லலாம். நாம் நினைச்சுக்குவோம், இவ்வளோ செலவு பண்ணி, இவ்வளோ கஷ்டப்பட்டு, இவ்வளவு நேரம் காத்திருந்து இப்படி வந்து நம்மளால் முழுமையாக நம்மளுடைய வேண்டுதல்களை சொல்லி தரிசனம் செய்ய முடியலையே அப்படின்னு நினச்சிப்போம். ஆனால் நம்மளுடைய வேண்டுதல்கள் என்ன, நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறது நிச்சயமாக அந்த பெருமாளிடம் சென்று சேர்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போல் நாம் இன்னும் அதிசயமான விஷயங்களாக சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பாலாஜிக்கு தேவையான எல்லா அபிஷேக பொருட்களும் இதுநாள் வரைக்கும் யாருக்குமே சொல்லப்படாத ஒரு கிராமத்தில் இருந்து தான் வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பூ, பழம், பால், நெய், மோர், துளசி எல்லாமே அங்கே இருந்து தான் வருகிறது தான். ஆனால் எந்த கிராமத்தில் இருந்து வருது அப்படிங்கிறது யாருக்குமே சொல்லப்படாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வெளியில் இருந்து அந்த ஊருக்கு யாருமே போகவும் முடியாதான், அனுமதியும் கிடையாதான். திருப்பதியில் இருந்து வெறும் 20 கிலோமீட்டர் தான் அந்த ரகசிய கிராமம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கோவிலுடைய கருவறையில் சிலையை வைத்து நாம் வழிபடுவது தான் ஐதீகம். ஆனால் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய திருப்பதி கருவறைக்கு வலது புறமாக இருந்து தான் இறைவர் தரிசனம் தருகிறார் அப்படின்னும் ஒரு செய்தி உண்டு. இதே போல் இந்த கோவில் பற்றி நிறைய விஷயங்கள், அதாவது இந்த கடவுளுடைய கர்ப்ப கிரகத்துக்குள்ளே நிற்காமல் மீண்டும் மீண்டும் ஒழிக்கக்கூடிய கடல் அலை சத்தம் அப்படிங்கிறது பல ஆண்டுகளாக கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இது பக்தர்களாலும் மக்களாலும் நம்பப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயமா இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்களும் இது போன்ற ஒரு அதிசயமான விஷயத்தை உணர்ந்தீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் கடைசியாக எப்போது திருப்பதிக்கு போனீங்க அல்லது இப்போ திட்டமிட்டிருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். மேலும் திருப்பதி கடவுளின் முன்னால் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விளக்குகள் எப்போதும் எரிந்து கொண்டே தான் இருக்குமா, இந்த விளக்குகளை எப்போது யார் ஏற்றினாங்க என்பது இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியமாகவே இருக்கிறது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. திருப்பதி ஏழுமலையான் சிலையின் பின்புறமாக எப்போதும் ஒரு ஈரம் கசிந்து கொண்டே இருக்குமா, ஏன் அப்படிங்கிற காரணம் இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய பூசாரிகள் அந்த இடத்தின ஈரமின்றி வைத்திருப்பதையே ஒரு வேலையாக வைத்திருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதே போல் பெருமாளுடைய கழுத்தில் அணிவிக்கப்படக்கூடிய நகைகள் மற்றும் ஆபரணங்களை ஒவ்வொரு வியாழன்கிழமை அன்னைக்கும் சுத்தம் செய்வதற்காக கலற்றுவது வழக்கம். அப்படி சிலையின் கழுத்தில் இருந்தும் இதர பகுதிகளில் இருந்தும் கலற்றப்படக்கூடிய அணிகலன்கள் எப்போதும் சூடாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலில் நாம் நிறைய நுணுக்கமான அதிசயங்களை கண்டுபிடிக்க முடியும். ஆனாலும் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிறு சிறு விஷயங்கள் இன்னைக்கு வரைக்கும் ஏன் நடக்குது அப்படின்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த கோவிலுடைய வயது அப்படின்னு பார்க்கும்போது இந்த கோவில் அந்த பெருமாளுடைய சிலைக்கு இருக்கக்கூடிய வயது 250 கோடிக்கு மேலே இருக்கும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இது ஏன் அப்படி சொல்லப்படுது அப்படின்னா, இந்த சிலையும்
சிலாத்தோரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கு இருக்கக்கூடிய பாறையும் மிகவும் பழமையானது. வேறு எங்குமே காண முடியாத ஒரு பழமையை அந்த பாறையில் காண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாறையும் இந்த சிலையும் ஒரே கல்லால் செய்யப்பட்டது அப்படி ஆகினது அப்படின்னு சொல்லுவதால் தான் அந்த இந்த சிலைக்கும் அவ்வளவு வயது இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது 250 கோடி வருடங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இவற்றுக்கெல்லாம் சான்றாக இன்று வரைக்கும் எந்த ஒரு விஷயங்களும் நிரூபிக்கப்படலை அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் திருப்பதி ஏழுமலையான் கருவறையில் இருக்கக்கூடிய மாபெரும் அதிசயங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க வெள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.